பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்ததில்ல, நான்லாம் அரியர் எழுதுனேன். இப்போ எதுக்கு ஸ்கூல் பாட்டு பாடுறேன் அப்படின்னா, டுவெல்த் எக்ஸாம்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50,000 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. என்னப்பா இது, நான்லாம் எக்ஸாம் எழுதும்போது ஏதாச்சும் ஜுரம் வந்துருச்சு தலைவலிக்கு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தூங்கும்போது சம்மடி ஆச்சு, ஏய் போய் எக்ஸாம் எழுதுறா அப்படின்னு எழுதி அதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ எழுதுறான்னு சொல்லுவாங்க. ஸோ 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீவ் போட்டிருக்காங்களே, இதுக்கு என்ன ரீசன்ப்பா அப்படின்னு செங்கோட்டின் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. பாருங்கள், இப்போ உடனே என்ன பண்ண பண்ணணும், உடனே என்ன காரணம் அவர்கள் வரவில்லை என்பதற்கு அரசு ஒரு கமிஷன் ஒன்றை உருவாக்கி அதை ஆய்வு செய்து சட்டமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேண்டுகோள். எதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இவ்வளோ மும்முரமாலாம் பேசுறாருன்னா, முன்னாடி அவர் தான் வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார். அந்த ஒரு ஆதங்கம் நாங்கள்லாம் இருக்கும்போது தெரியும்ல, எக்ஸாம் நீங்கள் எழுதவே வேணாம், ஆல் பாஸ் போங்க அப்படின்லாம் சொன்னவங்க நாங்கள். அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போர்டெல்லாம் பிடிச்சி அந்த நினைவுகள்லாம் அவருக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறேன். இடைநிற்றல் இல்லை என்பதே இல்லை. 1.5% என்றெல்லாம் புள்ளி விவரத்தை போனாண்டு தந்தார்கள். இடைநிற்றல் இல்லை என்று சொன்னால் தேர்வு எழுத ஏன் வரவில்லை 50,000 பேர், அதிலே அரசு பள்ளியில் படிக்கும் 40,000 பேர் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஸோ கமிஷன் போட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போ கரண்டாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. எஜுகேஷனிஸ்ட்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன் வரல ஸ்டூடெண்ட்ஸு, எதுக்கு வரல, அவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், பேரண்ட்ஸ் வந்து ஏன் அனுப்பலை, இப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை வந்து அவர் அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. வந்து அந்த 10th ஆல் பாஸ் போட்ட அந்த மனநிலை இந்த குழந்தைங்க வந்து 12th எழுதுகிற அந்த இதையும் வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்லியிருக்கிறார்கள். 11th ஃபெயிலியர் ஆன குழந்தைங்க இங்கே இதில் அப்ளை பண்ணுறதுக்கு பயந்துக்கிறாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு பயந்துக்கிறாங்க. முன்னாடி வந்து ஆல் பாஸ் போட்டு விட்டாங்களே, ஒருவேளை அந்த மைண்ட் செட்டப்பில் இருக்காங்களோ, அல்லது வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க, இல்லை வேறு வெளியூருக்கு போயிட்டாங்க, இப்படிப்பட்ட ரீசன்னால் இவங்க வரல அப்படின்னு வந்து அமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு. அவர்கள் மீண்டும் எக்ஸாம் எழுதுறதுக்காக இப்போ நாங்கள் முடிவு பண்ணிக்கிறது, எப்படியும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் ஜூன் எண்டு ஜூலையில் வரும் பொழுது இதில் ஆப்சண்ட் இதில் யார் ஃபெயிலியர்ஸாக இருக்கணும் அதை அவங்கள வந்து எப்படியாச்சும் அதில் வந்து நாங்கள் எழுத வச்சிடணும் அப்படிங்கிறத தான் இப்போ அவங்க டார்கெட்டாக வச்சு நாங்கள் வந்து பணியாற்றி கொண்டோம். அடுத்ததான் அதிமுக பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காரு அதிமுக அந்த மீட்டிங்கில். ஸோ எதுக்கு ப்ரொட்டஸ்ட், ஏன் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு நம்ம கூட்டத்தில் கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா, அவர்களுடைய தலைவர் நிரந்தர கழக பொதுச் செயலாளர்னு அவங்க சொல்லுவாங்க, அவருக்கு எதிராக இப்போ நிறைய கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்களே, அதெல்லாம் கண்டித்து தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அப்படியே அனல் பறக்க பயங்கரமாக வந்து மீட்டிங்கில் பேசிட்டு இருக்காரு. முக்கியமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த வசனம் கிட்டத்தட்ட 1980s யாராச்சும் அரசியலில் குதிக்கணும்னா இந்த மாதிரி வசனங்கள்லாம் அப்படி வரிசையாக எடுத்து விடணும், அப்படி விட்டால் தான் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக அட்ராக்ட் ஆவாங்க. பட் இவரும் மூச்சு பிடிக்க அந்த வசனம்லாம் பேசினாரு. காட்டை சுவர் எழுப்பி தடுத்து விட முடியாது, கடலை அணை போட்டு தடுத்து விட முடியாது, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தை மாண்பு எடப்பாடியார் இருக்கும் வரை இந்த இயக்கத்தை எவராலும் மண்ணிலே சாய்த்து விட முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து இந்த பழைய மீட்டிங் ரேடியோவில் கேட்ட மீட்டிங்கே போயிட்டு வந்துட்டேன். அவர் வந்து அந்த காலத்து ஒரு அரசியல்வாதி இல்லை, அதை அப்படியே இங்கேருந்து இங்கே அப்ளிகபிள் பண்ணிட்டாரு. ஸோ செங்கோட்டையன் அவர்கள்லாம் பேசும்பொழுது நீங்கள் லெஃப்ட் ரைட்லாம் பார்க்கணும் மீட்டிங்கில் யாரெல்லாம் இருக்கான்னு. ஈரோடு இடைத்தேர்தல் அதிமுக வேட்பாளர் இருக்கார் இல்லையா, இப்படி காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். அவர் அப்புறம் ஒரு சில முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து ஸ்டேஜில் ஃப்ரண்ட் ரோவில் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அதிமுகவில் உங்களுக்கு வந்து போராட்டம்னா ஃப்ரண்ட் ரோ கொடுத்துருவோம். அடுத்ததாக லா மினிஸ்டர் ரகுபதி அவர்கள் வந்து ஒரு பஸ்ஸு ஓப்பனிங் அது கொடியெல்லாம் வந்து காட்டி துவக்கி வச்சுட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு, சரி மீட்டிங் முடிச்சுட்டு கடகடன் வந்து ஏதாச்சும் என்ன மீட்டிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவாருன்னு அப்படின்னு பார்த்தா, சார் 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 10:30 எனக்கு கலெக்டர் பதிவுங்க, இல்லைங்க 10:30 இதுவேற நடுவில் லேட் ஆகிடுச்சு இப்போ பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சார் ஒரு கேள்வி சார், அதாவது இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்திருக்காங்களே சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் தகவல் வந்திருக்கும், அந்த முறைப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை அவருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் சோதனை பண்ணுவாங்க. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்துட்டா, ஹலோ ஆமாம் அந்த ஆஃபீஸில் ஒரு 10 கோடி பதுக்கியிருக்காங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 200 கோடி இருக்குது, வந்து பிடிச்சிட்டு போங்க சார். அது எப்போ யார் எங்கே பண்ணுறாங்கன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சருக்கும் தெரியாது, துறையினுடைய இவங்களுக்கும் தெரியாது, அது சீக்கிரட்டாக ரகசியமாக நடத்தப்படும் சார். அப்புறமா வந்து இபிஎஸ் மேலே பொய் வழக்கு போட்டாங்கன்னு தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்களே, அது வந்து பொய் வழக்கே கிடையாது. ஒருத்தர் போலீஸில் வந்து புகார் கொடுக்குறாரு, அந்த புகார் அடிப்படையில் ஒருத்தர் தூண்டிவிட்டால் தூண்டிவிட்டவங்க மேலே சேர்த்து தான் வழக்கு போட்டாக வேண்டும். எனவே அது வந்து பொய் வழக்கா இல்லையா என்பது நீதிமன்றத்தில் தெரியும், அவங்க சந்திக்கட்டும், பொய் வழக்கா இல்லையா என்பது நீதிமன்றம் தெளிவுபடுத்தும். அப்போ அண்ணன் வந்து எங்கேயோ அர்ஜென்ட்டாக போகிறாரு,
வேகமாக அவர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டால் டப்பு ரொம்ப ரெண்டே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுறாரு. அடுத்த வாட்டி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வாங்கினேன் சாவகாசமாக உட்காந்து பேசுவோம். ஸோ ஒரு பக்கம் அதிமுக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து அதிமுக பிஜேபிக்குள்ள ஒரு அண்ணன் தம்பி சண்டையா அல்லது ஒரு பங்காளி பிரச்சனையா வாய்க்கா வரப்பு சண்டையா அப்படின்றது அவங்களும் கிளியர் பண்ண மாட்டாங்க, தொண்டர்களும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இரண்டு தரப்புக்கும் ஒரு ஒரு அரசல் உரசலாக என்னமோ போயிட்டு இருக்குது. ஸோ சமீபத்தில் பிஜேபியிலேருந்து ஒரு நாலு பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இபிஎஸ் அவர்களுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி ஒரு பெருசாக எடுத்துகிட்டு ஒட்டிட்டு அண்ணன் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா டப்புன்னு கொளுத்தி விட்டு இபிஎஸ் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் இந்த மாதிரி சர்க்கஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று நைட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சம்பவம் பண்ணவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் பிஜேபியில் என்ன பண்ணிட்டாங்க, சஸ்பென்ஷனை நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பல சஸ்பென்ஸுகள் ஒளிஞ்சிருக்கும் போல் இந்த கதைக்குள்ளே. ஸோ இது தொடர்பாக டிஜே அவர்கள்கிட்ட, டிஜே அவர்கள்னு சொல்கிறத விட மைக் பிரியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மைக் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு சவுண்டு அதில் வந்து செலுத்திடுவார், நிறைய கருத்துக்கள் சொல்லுவார். டிஜே அவர்கள், சார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு அதிமுக பிஜேபிக்குள்ளே, வாட் ஹேப்பனிங் சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. 1.5 கோடி தொண்டர்கள் வந்து இடைக்கால போர்ச்சாயத்தை பண்ணி இன்றைக்கி அந்த நிலப்படம் கட்சி விளையாட்டுருக்காரு. அவருடைய உருவப்படத்தை இருப்பது என்பது கண்டனத்துக்குரிய விஷயம். ஆனால் தலைவர்களை பொறுத்தவரை தொண்டர்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ நாங்கள் கண்ட்ரோல் பண்ணல, இப்போ நாங்கள் கிளந்து இருந்தால் என்ன ஆகுது இல்லையா? சரி, நாங்கள் சொன்ன பிறகு இடைநீக்கம் பண்ணீங்க, நீங்கள் இடைநீக்கம் பண்ணி யார் ரத்து பண்ணீங்க நீங்கள்? அப்போ வந்து கண் துடைப்பாரு. அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், பொழுந்து விட்டு எரிக்கின்ற தீயில எண்ணெயை ஊற்றாதீங்க. டீ கொழுந்து விட்டு எரியுதா? ஒரே நிமிஷம். ஹலோ, ஃபயர் இன்ஜின் டிபார்ட்மெண்ட், அதிமுகவில் டீ கொழுந்து விட்டு எரியுதா? ஒரு 10 லாரி இல்லை, வேணாம் 100 லாரி எடுத்துட்டு வாங்க. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்களே. ஆமாம், கொழுந்து விட்டு தீ எரியுது. பில்லியன்களுக்கு தொழில் ஆட்டக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் எங்களுக்கு வந்து பல வகையில் அது விதைகள் தெரியும். அதனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அது எதிர்வினை ஆட்டுவோம். நிறுத்திக்கோங்க, நாங்கள் வந்து கொந்தளிச்சோன்னு வைங்க, நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஜே அண்ணன் என்ன கொந்தளிக்கிறது, ஓபிஎஸ் டீம்லேருந்து பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டமா, இல்லை அது வந்து இந்த சொசைட்டிக்காக ஒரு ஆர்ப்பாட்டமா, ஓபிஎஸ் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் எல்லாரும் பிளாக் சட்டை. இந்த ஓபிஎஸ் டீம்ல இருந்து பல்வேறு விதமான வரலாற்று சுவடுகளை அப்படியே புரட்டுனா இபிஎஸ் அவர்கள் எப்படி முதல்வர் ஆனாரு? கூவத்தூர்ல வந்து முட்டி போட்டு பதவி வாங்கிட்டு பாத்தீங்களா? அப்புறம் ஓபிஎஸ் அண்ணன் கட்சியில என்னலாம் பதவி யார் கொடுத்தா? எங்க ஐயா வந்து அம்மாவோட அம்மா சாமியோட தேர்வு. இப்போ இபிஎஸ் அவர்கள் எங்க போகணும்? உனக்கு வாய்ப்பு கொடுத்து போதும்பா சாமி, எல்லாத்தையும் தோத்துட்டங்க, அதனால இனி வந்து ஓரம் கட்டி ஒதுங்கி நில்லு. எங்க ஐயா தலைமையில வருங்காலத்துல நாங்க வந்து அரியா சொன்ன அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டு இந்த இயக்கம் இருக்கணும்னா அது எங்க ஐயா பெரிய குலத்தார மட்டும்தான். தோத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெட்டையிலே மட்டும் எங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து தனியாக ஒரு கம்பெனியை கட்சி ஆரம்பிச்சுட்டு அப்படியே அந்த அவமா போயிருங்க. இவர் 2500 பேர் தான் நீங்கள் கட்சியில் வச்சிருக்கிறீங்க. இந்த 2500 பேரை கூட வச்சுட்டு போய் தனியாக கட்சி ஆரம்பிச்சு, நீ அவனா சொல்கிறேன் 2500 பேர் கூட இருக்கான் நீ விலை கொடுத்து வாங்கி வச்சுக்கல, அதுகளை வச்சுட்டு போய் நீ கட்சி ஆரம்பிச்சுட்டோம். கூடிய விரைவில் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு நிறையா வாட்டி இவங்க சொல்கிறாங்க, இந்த வாட்டியும் இவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக எம்பி திருச்சி சிவா அவர்கள், இப்போ நான் எதுவுமே பேசக்கூடிய மனநிலை இல்லை. ஆனால் இப்பொழுது நான் பேசுகிற மனநிலையில் இல்லை, நான் மிகுந்த களைப்பில் இருக்கிறேன், மனச்சோர்விலும் இருக்கிறேன். மனச்சோர்வு என்ற வார்த்தையே எனக்கு கிடையாது. என்னுடைய வீட்டில் இருப்பவர்களை பார்க்கிற போது எனக்கு ஒரு வயதான மூதாட்டி என் வீட்டில் வேலை பார்க்கிறவர் உட்பட என்னுடைய நண்பர்கள் சில பேர் சீனியர் சிட்டிசன்ஸ். I don't want to explain. I am not in a mood to speak now. Kindly please forgive. I'll call you again. So, பேசக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? என்ன ஆயிரத்துக்கு முன்னாடி கே நேரு அவர்கள் டீமுக்கும் திருச்சி சிவா அவர்கள் டீமுக்கும், அதாவது ஒரு உட்கட்சி பிரச்சனை ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக வந்து சேரை தூக்கி போட்டு கைகலப்பெல்லாம் ஆயிருக்குது. அப்புறம் 5 பேரை கட்சியிலேருந்து வேற நீக்கியிருக்கிறாங்க அப்படின்னு அங்கே உட்கட்சி பிரச்சனைகள் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு விஷயத்தில் தான் திருச்சி சிவா அவர்கள் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே சுற்றி பார்க்கும்போது இந்த காரு பைக்கெல்லாம் வந்து பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு இருந்தாங்க, அதையெல்லாம் பார்வையிட்டுட்டு போயிருக்காரு. அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் ஆக்சுவலாக வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்ட்டு.
தமிழ்நாட்டில் தான் பயங்கரமாக சலசலப்பு போய்கொண்டிருந்தாலும் பார்லிமெண்ட்லேயும் எல்லா மெம்பர்ஸும் பயங்கரமாக அமளியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் உடனே எங்களுக்கு வந்து அதானியோட அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் பயங்கரமாக கூச்சல்லாம் போட்டிருந்தாங்க. சபாநாயகர் அவர்கள் வந்து எல்லாரையும் வந்து அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டைம் எல்லாம் சொல்லாது கேக் யாருமே வந்து கேட்காம கடும் அமளியில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவையை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. ஒத்தி வச்சுட்டு மெம்பர்ஸ்லாம் வெளியே வந்து எதிர்கட்சிகளில் போர்டு பிடிச்சிட்டாங்க. அந்த போர்டில் ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்க்கணும், பிரதமர் மோடி அவர்களுடைய ஃபோட்டோவும் அதானி அவருடைய ஃபோட்டோவும் மர்ச் பண்ணி மோடு தானி அந்த மாதிரி ஒரு இது எழுதி உடனே கொடுங்க உடனே கொடுங்க. ஹிந்தியில் சொன்னாங்க, நமக்கு புரியல, டிரான்ஸ்லேட் வச்சு தான் பார்த்தேன். உடனே இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்ற மாதிரி வெளியே எல்லாரும் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இந்த கட்சிகளுக்குள்ள உட்கட்சியில் பயங்கரமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம இடிதாங்க என்ன உட்கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமா வராதா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். குட்டையில் மீன் பிடித்து கொண்டிருந்த கொடைமடைக்கு வலையை வீசி விண்மீன்களை பிடிக்க ஆசைப்படலாம். ஆசை பேராசையாக இருப்பதால் தான் அச்சம் இடிதாங்கிக்கு அணை போட்டு தடுத்து நிறுத்துகின்ற. நேற்று வரை கூட்டணியில் கும்மி அடித்த பூனை ஒன்று மதில் மேல் நின்று கொண்டு இந்த பக்கம் குதிக்கலாமா அந்த பக்கம் குதிக்கலாமா என்று நோட்டம் பார்ப்பதை போல கொடைமடைக்கியின் செயல்பாடுகள் இருக்கு. சிறு பூனைதானே என்று நம்பி வீட்டுக்குள் விட்டால் மூடி வைத்த பாலுக்கு உத்தரவாதம் யார் தருவது? அது மட்டுமா, என்றைக்கும் புரியாத புதிரா இருக்கிறவன் இது ஊருக்கே தெரியும். இப்படி இருந்தும் கொட்டாம்பட்டியில் இருந்து பட்டாப்பட்டி டவுசருடன் பட்டணத்தில் இறங்கிய கொடைமடைக்கு அப்படி என்ன இடிதாங்கி மீது அக்கறை? பாசத்தில் அப்படியே பொங்கி பால் பாயாசம் கொடுத்து கூட்டணி வச்சுக்கணும் என்று ஆசைப்படுவதில் தான் எனக்கு சந்தேகம். இடிதாங்கி எதிர்கட்சி என்று தெரிந்திருந்தும் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு காஞ்சமாடு கம்மங்காட்டில் நுழைந்தது போல் விருந்து கொடுத்தவருக்கே அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால் மிச்சம் மீதி ஏதும் வைக்காமல் பந்தியில் உட்கார்ந்து தொந்தியை நிரப்பி வந்திருக்கிறார். இந்த செய்தியை அறிந்ததும் கூடுதலான பயம் எனக்கு கூடிக்கொண்டே போகின்றது. அது மட்டுமா, உண்ட மயக்கும் தொண்டையில் இருக்கும் வரைக்கும் தொண்டன் என்று கோஷம் போட்டவர் பிறகு கட்சிக்குள்ளேயே வில்லன் மாதிரி சிக்கலை உண்டாக்குகிறார். இப்படிப்பட்ட கொடைமடக்கியை கூட்டணியில் சேர்த்து கொண்டால் பூனையை மடியில் கட்டி கொண்டு சகுனம் பார்ப்பது போலாகாதா? உள்ளுக்குள் பயம் விஸ்வரூபம் எடுத்து ஆடுகின்றது. என்ன செய்வது? தெரியாமல் இடிதாங்கி இஞ்சி கசாயம் குடித்தது போல் பித்தம் தெளிந்து ரத்தம் சூடேறி மொத்தத்தில் கொடைமடக்கியை சேர்த்து கொள்வதும் சேற்றை வாரி நாமளே பூசிக்கொள்வதும் ஒன்றான செயல்பாடு என்ற நிலைப்பாடு எனக்கு உணர். இப்படி ஆங்காங்கே குட்டையை குழப்பி கொண்டு தூண்டில் போட்டு மீன் பிடித்து கொண்டிருந்த கொடைமடைக்கு இப்போது என்னோடு கூட்டணி வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டு தூண்டில் போடாமல் வலையை போட்டு ஒட்டுமொத்த மீனையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள் இழுத்து விடுவானோ என்ற பயமும் இருக்கிறது. அடுத்த மாநில தலைவரை நாடியிருப்பதும் தன் கிளையை பரவிடச் செய்வதும் இதற்காக அடுத்தவரை சீண்டி பார்ப்பதும் வேலையாக கொண்டு வெட்டித்தனமாக ஊரை சுற்றி வரும் கெட்டிக்காரன் குட்டையை குழப்பி ஆதாரம் தேடும் குதர்க்கவாதி கொடைமடைக்கியை எப்படி நம்பி கூட்டணியில் கைகோர்த்து கொண்டு ஊருக்கு எப்படி போய் சேர முடியும்? ஆகையினால் தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்று சொல்லிக் கொண்டு வரவேண்டாம் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். அதாவது விஷயம் என்னன்னா, டெல்லியில் நடந்த ஒரு அரசியல் சந்திப்பு, அதை பத்தி தான் ஒரு அரசியல் கிசுகிஸ். டெல்லியில இலைக்கட்சி எம்பியும் இலைக்கட்சி டைவில் டெல்லிக்கு போன சைக்கிள் எம்பியும் அடுத்தடுத்து பிரதமரை சந்திச்சு பேசியிருக்காங்களாம். மாநில நலனுக்கான சந்திப்பு, மக்கள் கோரிக்கைக்கான சந்திப்பு, மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு செய்தி வெளியில பரவினாலும் இந்த சந்திப்புக்கு பின்னால வேறு சில காரணங்களும் இருக்குதான். தமிழ்நாட்டில் பூமலர இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும்னு கூடுதல் நியமன எம்பிக்கள் கூடுதலாக அமைச்சர் பதவி கொடுக்க டெல்லி முடிவு செஞ்சுருக்கான். இந்த கேப்பில் தான் சந்திப்பும் நடந்திருக்கான். உள்கட்சி பிரச்சனை மட்டும் இல்லாமல் அமைச்சரவை பங்கேற்பு, கூட்டணியில் இருக்கும் குட்டி கட்சிகளை ஊக்கட்சியில் இணைப்பு பற்றியும் பேசினாங்களாம். இதெல்லாம் வெளியில் பேசிக்கிறதா கேள்வி. We are back to sports. So, sportsல வந்து Women World Boxing Championship ஓட அந்த ஓப்பனிங் செரமனி நடந்திருக்கு.
நம்ம இந்தியாவிலேருந்து ஆஸ்தானா பாக்ஸர் மேரி கோம் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஓப்பனிங்கில் ஷேர் பண்ணாங்க. நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. அப்புறம் சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார். ஸோ கூடிய விரைவில் விமென்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து யார் நாக் அவுட்டு கோல்டு மெடலெலாம் வாங்க போகிறாருன்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி கிச்சன் கேபினெட்டில் வந்து எல்லா விஷயங்களும் ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா.